கைஸ் வெல்கம் டு ஷிவாத கிராஃப்ட்மே. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு மூவி தான், பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரிப் அநேகமாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எனக்கு என்ன ராக்கெட் சொல்லு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா ஆக்சிடென்ட். அப்ப ஏன் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வா போலாம். ஓகே. அநேகமா அவர் இன்னும் உயிருள்ளவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். எஸ், சாவணும்னு ஆசையா உனக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வா போலாம். யா நம்ம வந்துட்டோம். ஆமாம், ஆனால் இவ்வளோ பெரிய ஆள் போய் மாதிரி இருக்காரு. எஸ் இப்போ நம்ம இவ்வளோ தான் காப்பாற்றணும் போல இருக்கு. ஆனால் நம்ம ரெண்டு பேரால் மட்டும் சரி. ஃபஸ்ட்டு நம்ம ஃபயர் அணைப்போம். ஓகே. ஃபயரை அணைத்தது பிறகு ஓகே அணைச்சாச்சு. சரி இப்போ நம்ம இவரை எப்படி கொண்டு போக போகிறோம்? ஹூ நோஸ். ஹேய் இப்போ வண்டி ஆன் ஆச்சுல? யா ஆமாம் ஆமாம்மா. இரு அப்பா என்ன பார்க்குறேன், இரு நாங்கள் போய் பார்க்குறேன். ஓ இது வண்டி ஆன் ஆயிடுச்சு. ஆமாம் இவர் இன்னும் அடிப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி ஆனார்? சார் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏதோ ஆயிடுச்சு. அநேகமா நம்ம ரெண்டு பேரும் செத்தோன். நல்ல வேலை எங்கிட்ட ஃபயர் குண்டு இருந்ததுனால நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம இது கொஞ்ச நேரம் இங்கே உழைஞ்சிருப்போம். ஓகே. அவர் நம்மளை தான் தேடுறாரு போல இருக்கு. ஷே தெரியாதனமே இங்கே வந்து மாட்டிக்கிட்டுமே. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே எது தப்பிக்கணும், ஆனால் இந்த தப்பிக்கிற வழி எங்க? வாட் என்னாச்சு கோஷ்டவில? அவன் அடிச்சு அடியில் வலிக்குது.
நம்ம சீக்கிரமாக எங்கேருந்து போயிடலாம். ராக்கெட் வலிக்குது. ஓகே வேறு வழி இல்லை. அவங்ககிட்டயே போய் எதுக்கு நம்மளை அடிக்கிறேன்னு கேட்டுடலாம். ஆனால் நீ இங்கே ஏறி. சரி அப்புறம் காய்ஸ், இவங்க தான் நம்மளோட ஹீரோ. அதாவது இந்த ரெட் கலராக இருக்கிறவர் பேர் ராக்கெட், சில்வராக இருக்கிறவர் பேர் காஸ்ட் வீலர். ஸோ தயவுசெஞ்சு குழம்பாதீங்க. சரி நான் போய் கேட்குறேன். இது ரொம்ப சின்ன கேப்பா இருக்கறதால ரூல் இல்ல. ஜஸ்ட் நம்ம தப்பிச்சிட்டோம். எஸ் எஸ் சி 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 என்ன சத்தமே காணும்? கோஸ்ட் வீல சொல்லு. அவன் அவங்களோட சத்தமே கேட்கணும். ஓ நம்ம போய் பார்க்கலாம். அவன் கண்டிப்பா கோஸ்ட் வீலர் அவங்க உளுந்து கிடக்குறாங்க. வா சீக்கிரம். நான் வந்துட்டு இருக்கேன். ஓ மை காட். இது என்ன இவர பாட்டிக்கு வந்து அடிக்கிறாரு, இவர பாட்டிக்கு கீழே உண்றாரு. எனக்கு தெரிஞ்ச அவன் நம்மளை ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். ஓ ஏ ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. ஓகே நம்மளை ஆளுங்களை கூப்பிடலாம் வாங்க. ஓகே ட்ரிங் 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 ட்ரிங். ஏ சார் சீக்கிரமா, நாங்கள் இங்கே ஒரு புது கேஸ் பிடிச்சிருக்கோம். ஓகே வந்துட்டோம் சார். வந்துட்டீங்களா? சீக்கிரம் அவனை கூட்டிகிட்டு போங்க. யார் சார்? அதான் இங்கே உளுந்து கிடக்குறானே. என்னதே ட்ரக்கையா? எஸ். ஓ மை கோஷ். ஓ சாரி கோஸ்ட் வீலர், கோஸ்ட் வீலர் நீங்கள் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிவாங்க. ஓகே 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 ஓகே. ஆனால் சார் இது என்கிட்டயே ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு. ஓகே சீக்கிரம் அவனை சீக்கிரமாக அவனை ரெடி பண்ணு. ஓகே சார் கொஞ்சம் என் கூட வாங்க. ஓகே தூக்கிட்டு போகுது. எனக்கு தெரிஞ்சு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ட்ரை பண்ணலாம். நம்ம இருக்கிற இடம் ஊர்ல. அப்புறம் காய்ஸ், இவர் பேர் தான் ஒரு ஸ்பைடோ. இவங்க வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆனா இந்த கதையில. அப்புறம் காய்ஸ், இவங்க பேர் தான் சீனியர். இவங்க வந்து இந்த இடத்துல ஒரு போலீஸ். இவங்க பேர் ஸ்பீடோ. இவங்களும் அதே மாதிரி தான் ஒரு போலீஸ். இவங்க பேர் ட்ரக். என்னடா இவ்வளோ குட்டியாக இருந்துட்டு ட்ரக்குன்னு வேறு வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா? அதான் பேரில் மட்டும்தான் ட்ரக், ஆனால் உண்மையிலேயே ஒரு கார். இவர் தான் கமிஷனர். ஆனால் போலீஸ் தான் ஆனால் கமிஷனர். அப்புறம் இவரது பேர் தான் புல்டோ. இவரும் ஒரு புல்டோசர். இவரும் ஒரு போலீஸ் தான், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான போலீஸ். ஆனால் இவருக்கு யாருமே போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. எனி க்ளூஸ் ஸ்பைடோ? எஸ் சார். அவங்க அந்த ஆளோட இன்ஜின் ஃபுல்லாக வைரஸால் அட்டாக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து அவருக்கே தெரியாமல் ஹேக் ஆகியிருக்காரு. அப்புறமா அவங்கள வெளியிலேருந்து தான் யாரோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஓ மை கோஷ், அப்படின்னா இது நம்மளை கொல்றதுக்காகவே பண்ண விளையாட்டா? எஸ் சார்.
ஓ ஷேட். வேற ஏதாவது சார்? அவர் உங்களுக்கு அவங்க ஹேக் பண்ணும் போது உங்களை கொள்ள ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க இதெல்லாம் எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. ஆனால் அது யார் ஹேக் பண்ணதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல சார். ஐ எம் வெரி சாரி. இருக்கட்டும், விடுங்க. வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வர்றதெல்லாம் சகஜம்தான். சரி பாப்பா, ஏதாவது வேறு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். நோ, இது நடக்கூடாது. அவன் திரும்பிய முழிக்கிறான். நோ நோ சார், என்ன ஹேக் பண்ணது? வாட், இவங்க சூழ்நிலை சூழ்நிலையில் இருக்காங்க. ஆமாம், நான் சீக்கிரமாக போய் அவன் என்ன சொல்கிறான்னு நான் கேட்குறேன். சார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன ஹேக் பண்ணுது? பண்ணுது செல்ஃபி ஸ்டிக். செல்ஃபி ஸ்டிக்கா? ஆமாம் ஆமாம். ஆ, அவங்க நம்ம கார்ஸ் உலகத்தில் இல்லையே. அவங்க வேறு உலகத்தில் இருந்து நம்மளை அட்டா. சார், எந்திரிங்க. வி காட் த கல்ப்ரட். செத்தாண்டி. ட்ராக் ஸ்பீடி சீரியர். எஸ் சார். சீக்கிரமாக அந்த செல்ஃபி ஸ்டிக் எங்கே இருக்கான் கண்டுபிடிங்க. ஓப்பன் சும்மா ஆடக்கூடா. ஓகே சார். செல்ஃபி ஸ்டிக்கோட சாம்ராஜ்யம். யாரோ என்னை தேடி வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன்.